நண்பர்களுக்கு வணக்கம். நான் சென்னையிலேருந்து சுகுமார் பேசுகிறேன். நான் போன வீடியோவில் வந்து இந்த குண்டோட அமைப்பு, குண்டில் யூஸ் பண்ண பழைய முறை இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு இருந்தேன். அதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஃபுட்டுங்களை பற்றி சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் மிக்சிங் ஃபுட்டு தான் யூஸ் பண்ணுறீங்க. அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ குண்டை பற்றி சொல்கிறேன். குண்டு வந்து பொதுவாக நம்ம வீட்டுக்காக வளர்க்குறது ஒரு முறை, நீங்கள் கிளப்புக்காக வளர்க்குறது ஒரு முறை. இடத்த பொறுத்து நீங்கள் வந்து குண்டை வந்து பிளான் பண்ணணும். இவ்வளோ தான் சைஸ் இருக்கணும், அவ்வளோதான் சைஸ் இருக்கணும்னு இல்லை, இடத்துக்கு ஏற்ற மாரி மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஆனால் மேல் ஃபீமேலு பிரித்து போடுற மாரி ஒரு குண்டம், சிக்குங்க ரெடி பண்ணுற மாரி ஒரு குண்டம், ப்ரீடிங்க்குன்னு தனியாக குண்டம் வச்சுக்கணும். நீங்கள் இதே கிளப்பில் இருந்தால், இப்போ நார்மலாக நம்ம வச்சுருந்தாலும் இதே போல் பிரித்து வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் காலனி ப்ரீடிங்கில் நம்ம ப்ரீடிங்க சிக்கி எடுக்கிற மாரி வந்து பண்ணிக்கலாம். இதை வந்து பண்ணிக்கணும். இந்த சிக்கி எடுக்கிற டைம் கூட ஜனவரி டு அக்டோபர் மாதம் வரைக்கும் எடுங்க. அக்டோபர் அது வரைக்கும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். ஆனால் செப்டம்பர் மாதம் எண்டு வரும்போதே நீங்கள் சிக்குக்கு வந்தாலே புறாங்களை வந்து மேல் ஃபீமேல் தனித்தனியாக பிரித்து போட்டுருணும். ஆக்சுவலாக புறாங்க எதுவும் ஆகாது, ஆனால் சிக்குங்க வந்து அந்த கிளைமேட்டுக்கு வந்து புறாங்க சரியாக ஃபீட் எடுக்காமல் குன்னம் பிடிச்ச மாரி உக்காஞ்சி கொஞ்சம் வீக்காகவும் வரும். அதுக்காக தான் இது. இந்த கூண்டோட அமைப்பு எப்படி இருக்கணுன்னா, மேக்ஸிமம் கூண்டு வந்து நார்த்து சைடை பார்த்த மாரி, வடக்கு சைடை பார்த்த மாரி கூண்டோட வாசல் இருக்கணும். அது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கண்டிப்பாக ஜன்னல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜன்னல் வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு ஜாலியாச்சு இருக்கணும், காற்று போகிற ஹோல்ஸ் வந்து மேலே இருக்கணும். இது போல் வந்து வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு புறாங்களுக்கு வந்து நோய் வராது. அந்த காற்றோட்டம் வந்து அந்த மாதிரியான காற்று ஓட்டம், அந்த காற்றோட்டம் வந்து நம்மளுக்கு கிழக்கு சைடும் மேற்கு சைடும் வந்து அடிக்கும். அதனால் இது வச்சிங்கன்னா நம்மளுக்கு சளி பிடிக்காது, அவ்வளோ சீக்கிரம் நோயை வந்து அவாய்ட் பண்ணலாம். இன்னொன்று, கிழக்கை பார்த்த மாரி கூண்டு நம்ம வைக்கணும். கிழக்கை பார்த்த மாரி கூண்டு வைக்கிறோம் அப்படின்னா காலையில் வெயில் வந்து ஒரு 8-9 மணி வரையும் வெயில் வந்து உள்ளே வர அளவுக்கு நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் கொடுக்கலாம். ஆனால் பனி சீசன்லலாம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும். அதே போல் நான் ஏற்கனவே வடக்கு பக்கம் ஒரு கூண்டு சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு, அந்த வடக்கு சைடு கூண்டு வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் சன்சைடு வந்து முன்னாடி வரணும். ரூஃபு இல்லை ஷீட்டு இல்லை தகரம் வச்சு எது அடித்தாலும், ஏன்னா சாரல் வந்து உள்ளே வரும். நீங்கள் வடக்கு சைடு கூண்டு வச்சிங்க அப்படின்னா சாரல் வளாத அளவுக்கு ஃப்ரண்ட்டு சைடை வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வளர்த்தி நீங்கள் கூண்டு அமைப்பை வந்து ரெடி பண்ணணும். ஆனால் அதே நீங்கள் கிழக்க பார்த்தமாரி வாசல் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டில் வந்து காற்றோட்டம் வச்சுக்கோங்க கம்மியாக, அந்த ஜாலி மாரி வச்சுக்கோங்க. இல்லை ஜன்னல் மாரி வலை கம்பி இல்லை வெல்டு மிஷின் அடிக்கிறது இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 10 மணி வரைக்கும், மேக்ஸிமம் ஒரு 9 மணி வரைக்கும் வெயில் உள்ளே வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிக்கினீங்கன்னா காலையில் வெயில் படும் போது அந்த கிருமிலாம் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்காது, காலியாகிடும். அதனால் புறாங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் நோய் வராது. இது போல் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். இந்த பழைய முறையில் வந்து கூண்டுங்களில் யூஸ் பண்ண பொருள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தாத்தா வெள்ளிக்கிழமைனா கற்பூரம் ஏற்றி இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த கூண்டு உள்ள வந்து ரோஜா பூ போடுவாங்க வாசனைக்காக, இந்த மோஷன் ஸ்மெல்லாம் இல்லாத அளவுக்கு அந்த இந்த ஸ்மெல்லு புறாங்களுக்கு ஏறாமல் இருக்கிறதுக்காக ரோஜா பூ போடுவாங்க. அது இல்லாமல் சாம்பிராணி போக போடுவாங்க. புறாங்களுக்கு வந்து சளி இருக்கும்போது சாம்பிராணி போக போடக்கூடாது, இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. சாம்பிராணி போக போடுவாங்க. அந்த சாம்பிராணி புகையில் வந்து நாட்டு மருந்து கடையிலேருந்து வெண்கடுகு வாங்கிட்டு வந்து அதில் தூவி சாம்பிராணி போக போடுவாங்க. இதுவும் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று, வெண்கல மணி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நார்மலாக சாமி கும்பிட்றதுக்காக வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா மணி, அது வந்து உங்களுக்கு பித்தளையில் கிடைக்கும். ஆனால் வெண்கல மணி வந்து உள்ளே யூஸ் பண்ணுவாங்க. வெண்கல மணி எதுக்காக முக்கியமாக யூஸ் பண்ணாங்கன்னா, அது காற்றுல இருக்கிற கிருமியை வந்து அழிக்கும். அதுக்காக முக்கியமாக வந்து வெண்கல மணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தமாரி இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி புறா கூண்டை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. அதேமாரி இந்த பூச்சிங்க, இந்த வண்டுங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஈ மாரிலாம் இருக்கு இல்லையா புறா மேலே, அதுக்கு வந்து வசம்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த பூச்சிங்களை ரிமூவ் பண்ணுறதுக்காக, அது வேறு டாப்பிக்கு, அது நான் தனியாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அது எழுதி எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
இதெல்லாம் வந்து கூண்டோட அமைப்புலாம் வந்து நம்ம பண்ணது. அதேமாரி கூண்டோட அமைப்பு வந்து சைஸு, நீங்கள் பெரிய கூண்டு அடிக்கிறீங்கன்னா எப்படி வேணாலும் ஓகே, ஆனால் மேல் ஃபீமேல் பிரித்து போகிறதுக்கு குறைஞ்சது 2 அடிக்கு 4 அடி 2 அடிக்கு 4 அடின்னு வச்சுங்க, ரெண்டு கூண்டு ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிக்கிற மாதிரி. அதே போல் 2 அடிக்கு 4 அடின்னு சொல்லிட்டு வெடைங்க மட்டும் தனியாக போகிறதுக்காக வந்து இதை பண்ணிக்கோங்க. ஏன் வெடைங்க தனியாக போகிறதுக்காக சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபீட் எடுக்கிற வெடைங்க வந்து பெரிய புறாங்க குத்தி குத்தி துரத்திடும். இப்படி துரத்தும் போது என்ன ஆகும்னா, அதுங்க வந்து சரியாக ஃபீட் எடுக்காமல் தண்ணி குடிக்காமல் குட்டிங்க வந்து ஸ்டார்டிங்லேயே சுக்கா கண்டிஷனுக்கு போயிடும். நம்ம ரெக்கவரி பண்ணோன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த குட்டிங்க வந்து ரெடி ஆகாது, அந்தமாரி ஃபால்ட்டுக்கு போயிடும். அதனால் இந்த ஃபால்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது செல்ஃபீடு 1-2 எடுக்கும்போது அந்த குட்டிங்களை வந்து தனியாக போட்டுடணும். அதுக்கப்புறம் நல்லா எஃபெக்டிவாக தீனி எடுக்கிற டைமில் நம்ம பெரிய புறாங்களோட நம்ம வெளியில் சுற்று பண்ண காய்ச்சல் போட்டு பறக்க விட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது நிறைய சிக்கங்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எடுக்க முடியும், சேஃப்டியாக பூரா வளர்க்க முடியும். நீங்கள் வந்து இதெல்லாம் பேஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி பண்ணுங்கள். இன்னொன்று, நம்ம கூண்டு வந்து க்ளீன் பண்ணுவோம். இந்த க்ளீன் பண்ணுற டைமில் வந்து பேரிங் கேஜ்னால் ஓகே, நம்ம கிளப்புக்குன்னு யூஸ் பண்ணுற தனித்தனி செப்பரேட்டு பேரிங் கேஜ்னால் ஓகே, ஆனால் அதே வந்து நம்ம காலனி ப்ரீடிங்கில் வந்து புறா வளர்க்குறோம் அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணவே கூடாது. ஆஃப் கண்டிஷனில் தான் எப்போவுமே க்ளீன் பண்ணணும். கீழே தரையில் வேணால் நம்ம ஃபுல் கண்டிஷனில் க்ளீன் பண்ணிடலாம், ஆனால் புறாங்க முட்டையிடுற இடம் இது எல்லாம் வந்து புறாங்க எப்பவுமே அது ஸ்டே பண்ணுற இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்புக்கு ஒரு ஸ்மெல் இருக்கிற மாதிரி புறாக்களுக்கும் ஸ்மெல் இருக்குது. அது நம்ம ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோன்னா வேறு வேறு கூண்டில் வேறு வேறு புறா மாறி நின்று சண்டை போட்டு டாமினேட் பண்ணிக்கும், இதெல்லாம் கண்ணெல்லாம் குத்திக்கும், முட்டையை உடைச்சிரும், இந்தமாரி இஷ்யூலாம் வரும். அதனால இதெல்லாம் பார்த்து ஃபுல்லாக வந்து நீங்கள் கூண்டை வந்து எப்பவும் க்ளீன் பண்ணாதீங்க, ஆஃப் ஆஃப் க்ளீன் பண்ணிக்கோங்க. பேரிங்கில் வந்து போடும்போது ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு மோஷன் போகுது அப்படின்னா ஒரு 2 நாள் 1 நாள் விட்டுட்டு புறாக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துருங்க. அதே போல் நீங்கள் இந்த நவம்பர் டிசம்பர் மாதம் இதெல்லாம் சிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகலைன்னா குட்டிங்க சைஸ் கம்மியாக இருந்தாலும் ரெடியாகி வந்துடும். ஆனால் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கவிச்சி ஸ்மெல்லு வரும், அது நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய சிக்கில் ஸ்மெல்லு வந்து வரும், அந்தமாரி வருது. அந்த கூண்டை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக அந்த கூண்டை யூஸ் பண்ணாதீங்க. இன்னொரு கூண்டு ஆல்டர்னேட்டிவாக வந்து நீங்கள் வந்து ஒரு 10 அடியில் 20 அடியில் தள்ளி வைக்கிற மாதிரி ஒரு மினிமம் ஒரு 5 புறா 6 புறா வச்சு நீங்கள் போடுற மாதிரி ஒரு கூண்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க. ஏன்னா ஏதாவது நோய் வந்து செப்பரேட்டாக பிரித்து அதை ரெடி பண்ணுறதுக்காக இதை வந்து பண்ணிவிடுங்க. இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அது ஒரு சின்ன கூண்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காய்ச்சல் போடுறதுக்கு கூட ஒரு சின்ன கூண்டு வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கிளி குருவிலாம் போடுறாங்க இல்லையா, அது போல் வந்து சின்ன கூண்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக குட்டிங்களை எடுக்கலாம், கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்னொன்று, காய்ச்சல் போடுறதை பற்றி நான் சொல்லும் போது கூண்டோட அமைப்பு வந்து நான் அவங்கவுங்க இருக்கிற இடத்த பொறுத்து தான் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த காய்ச்சல் போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணுறது வந்து சத்திரி வந்து ரெடி பண்ணுவான். ஓமர் புறா வந்தாலும் சரி, டைமிங் புறா வந்தாலும் சரி, ஓமர் புறாவுக்கு உள்ளே லேண்ட் ஆகணும் அதுதான் கான்செப்டு. ஆனால் சாதா புறாவுக்கு வந்து சத்திரியில் இறங்கணும், அதுதான் கான்செப்டு பந்தியன் வரும்போது. ஆனால் நீங்கள் இருக்கிற சுற்றி உங்கள் ஏரியாவை சுற்றி பில்டிங்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சத்திரி வச்சு இறக்குற மாதிரி தான் பிளான் பண்ணணும் ஓமரையும். அதுக்கேற்ற மாரி பிளான் பண்ணி கூண்டோட அமைப்பு நம்ம சுற்று நம்ம வீட்டை சுற்றி எந்த இடம் அதிகப்படியான ஸ்பேஸ் ஓப்பனில் இருக்குது இதெல்லாம் பிளான் பண்ணி கூண்டோட வாசலுக்கு ஏற்ற மாரி அந்த சத்திரியை வந்து நீங்கள் செட் பண்ணி புறாவில் அதில் காய்ச்சல் போட்டு அதில் ட்ரெயின் பண்ணி உள்ளே இருக்கிற மாரி வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இப்படி அது கரெக்டாக அந்த கூண்டு அடிக்கிற டைம்லேயே இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக சூட் ஆகிடும். புறாங்க அவ்வளோ சீக்கிரம் மிஸ் ஆகாது. கண்ணு தெளிஞ்ச வடையை ஒரு வாரம் காய்ச்சல் போட்டுட்டு இல்லை மினிமம் வீட்டில் இறங்கின வடையாக இருந்தால் 3 நாள் காய்ச்சல் போட்டு நீங்கள் வந்து புறாவை வந்து சுத்து பண்ணாலே நின்றுடும். வேறு எதுனா டவுட் எதுனா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஃபுட்டுங்களை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.